என்னுடைய நஞ்சகம்பால் சுவர் வழி எழுதிக்கொண்டேன். மண்ணடங்க மழு வலங்கை கொண்ட ராம நம்பி என்னிடை வந்து எம்பெருமான் இனி எங்கு போகின்றதே என்று அனுபவிக்கிறார். அதாவது எம்பெருமானுடைய லீலைகள் எல்லாவற்றையுமே தன்னுடைய மனச்சுவற்றிலே நன்றாக எழுதி கொண்டு எப்பொழுதும் நான் சேவித்துக் கொண்டிருக்கிறேன். ஆக நீர் என்னிடம் வந்து விட்டீர், என்னிடம் வந்த உண்மை நீர் எப்படி இனிமே வெளியே போக முடியும் என்று அவ்வளவு ராமனிடத்திலே பக்தியோடு பேசுகிறார் ஆழ்வார். அதே போல தேசியனுடைய ஹிருதயத்திலே இப்பொழுது எழுந்திருக்கும் ஞான எம்பெருமான் ஏற்கனவே லிகிதக்கேன மமேஷ சில்பினா என்று சாதித்தாரு. தன்னுடைய விக்ரமம் எல்லாவற்றையும் லீலைகள் எல்லாவற்றையும் தேசியனுடைய ஹிருதயத்தில், அதில் முக்கியமாக ராசக்கிரீடிய முதலியவற்றை எம்பெருமானே எழுதி சேவை சாதித்தான் அல்லவா, அந்த முறையிலே ஹிருதயத்திலே எம்பெருமான் நிரந்தரமாக தேசியன் ஹிருதயத்திலே கண்ணன் விளங்குகிறான். ஆக இந்த மூணு ஸ்லோகங்களால எம்பெருமான் இத்த யாவிரஸ்து சித்தே என்று நான் பிரார்த்தித்தபடி எம்பெருமானும் வந்து எழுந்தொழிவிட்டான் என்று சந்தோஷப்படுகிறார் சுவாமி தேசியன். ஆக இப்பொழுது கடைசி காலத்தில் எப்படி சேவிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் என்பதை இந்த ஸ்லோகத்திலே சாதிக்கிறார். அதராஹித சாருவம்ச நாளாக புல்லாங்குழல் முதட்டிலே வைத்து ஊதிக்கொண்டே இருக்க வேண்டும் எம்பெருமான். அப்படி ஊதிக்கொண்டிருக்கிற காலத்தில் தேசியன் திருநாமத்தை சொர விசேஷங்களோட சேர்த்து தேசியனை அழைத்துக்கொண்டு அருகில் வாரும் என்று அழைப்பது போன்று வீணை வாசிப்பது போல ஹதயத்திலே சேவை சாதிக்கிறார். அதோடு அந்த புல்லாங்குழலுக்கு உதடுகளுடைய சம்பந்தத்தினால அது எப்பேற்பட்டதாயிற்று அப்படின்னு கேட்டால் அதராயுத சாரு வம்ச நாளாக உதட்டில் பட்டத்தினால அந்த புல்லாங்குழல் ஒரு மூஞ்ச குச்சி இப்பொழுது சாரு மிக அழகாக ஆயிற்று. ஏன், அதற்கு அதராமிரதம் கிடைக்கிறதல்லவா, அதனால அது மிக அழகாக மாறிற்று போலும். இம்மாதிரியாக கடைசியில் கண்களாலே வேணுகோபாலத்தை அப்படியே அவனையே பார்த்து கொண்டு ஸ்ரோத்ரக்களாலே தன்னுடைய வேணுகானத்தை எல்லாம் தான் கேட்டுக்கொண்டு அப்படியே என்னுடைய சரீரத்தை விட வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் சுவாமி தேசிகன். வம்சே நசங்கபதினா ஜனிஷே விதந்தே பிம்பாதரம் ஸ்பிருஷதி ராகவதி மதிர்மே. சிலர் பேசுவார்கள் நாயிகா பாவத்தில் சுவாமி தேசியன் கோபாலமிஸ்திலே பேசினார் எப்படி சொல்ல முடியும் என்று சொல்வார்கள். இதற்கு நிறையாக ஆதாரம் இருக்கிறது. சுவாமி தேசிகனே என்ன சாதிக்கிறார், வம்சேன சங்கபஜினாச்ச நிஷேவிதம் தே. எம்பெருமானே உன்னுடைய திருவதரம் இருக்கே பிம்பாதரம், கோவைப்பழம் போன்று சிவந்த அழகிய உன்னுடைய உதடு இருக்கிறதே, அது முதலிலே வம்சேன புல்லாங்குழலினாலே நன்றாக பருகப்பட்டது. அதற்கு பிறகு சங்கபஜினாச்ச பாஞ்சஜன்யம் என்ற சங்கு வாயில் வச்சு ஊதுகின்றபடினாலே சங்குனாலும் நன்றாக அனுபவிக்கப்பட்டது. அப்படி இவ்விருவராலும் அனுபவிக்கப்பட்ட அந்த கோவைப்பழம் போன்ற உதட்டில் என்னுடைய புத்தியும் தொடுவது அதை தொடுவதற்கு ஆசைப்படுகிறது என்றால் தன்னுடைய உதடுகள் அதை தொட வேண்டும் என்று சட்டமாக தெளிவாக சொல்லாமல் என்னுடைய புத்தி அறிவு இருக்கிறதே அது உம்முடைய பிம்பாதரம் ஸ்பிருசதி, கோவப்பழம் போன்ற முதடுகளை தொடுகிறது என்று சொல்லுவதிலே மறைமுகமாக எம்பெருமான் நாயகி பாவத்தில் கண்ணனை அனுபவிக்கிறார் என்பதை நன்கு நாம் அறியலாம். அதோடு என்னுடைய புத்திக்கும் அந்த அதரங்கள் இருக்கே உதடுகள் அதில் ஆசை உண்டு. எப்படின்னு கேட்டால் சங்கத்திற்கு நீ அவகாசம் கொடுத்த, சங்கம் என்னது அப்படின்னு கேட்டோம்னா அது ஒரு அச்சேதனமான இல்லை சேதனமான வஸ்து தான். ஆனால் அந்த வம்சம் இருக்கிறதே மூங்கல் அது வந்து அச்சேதனமான வஸ்து. ஆக அச்சேதனமான வஸ்துவுக்கு நீர் இடம் கொடுக்குற காலத்தில் சேதனமான எனக்கு நீர் இடம் கொடுக்கக்கூடாதா என்கிற திருவள்ளம் போலும். ஏன் கேட்டால் நானும் எப்பேற்பட்டவன், வேதாந்த தேசிகபதே வினிவேஷபாலம் தேவோ தயா சதகம் ஏதது அவாதயன்மாம் வைகாரிகேண விதினா சமயே கிரகீதம் வீணா விசேஷமிவ வெங்கட சைலநாதாம். தயாசதகத்தில் தான் சாதிக்கிற காலத்தில் அழகாக பேசுகிறார் எம்பெருமான் நூறு பாட்டுக்களை என் மூலமாக பாடிவித்தான் என்று. ஆக பாடுவித்தான் என்பதனாலே இவரும் எப்படியானால் வேணு பாடுகிறதோ சங்கம் பாடுகிறதோ அதே மாதிரி இவருடைய வாயும் பாடுகிறது. அதை பாடும்படி செய்தவன் எம்பெருமான். ஆக
சங்கு என்ன செய்கிறது, அதரத்தோடு சேர்ந்து ஒலியை எழுப்புகிறது. வேணு என்ன செய்கிறது, அதராமிரதபானம் பண்ணிக்கொண்டே ஒரு நாதத்தை அழகாக எழுப்புகிறது. நான் எப்பேற்பட்டவன் தெரியுமா, நானும் சங்கை போலவும் வேணுவை போலவும் ஒலியை எழுப்பக்கூடிய இனத்தை ஜாதியைச் சேர்ந்தவன். எப்படி, திருமலைமால் திருமணியாய் சிறக்க வந்தவன் அல்லவா நான். அதனால் நான் கெண்டா அவதாரம். கெண்டை என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் ஒலியை எழுப்புகிறது, ஒலியை எழுப்பி பகைவர்களை விரட்டுகிறது. எம்பெருமானுக்கு நல்ல அமுதங்கள்லாம் அவங்க செய்து வைக்க முடியாத உபச்சாரங்கள்லாம் செய்வதற்கு காரணமாக அமைகிறது. ஆக நானும் ஒலியை எழுப்பும் கெண்டையினுடைய அவதாரமாயிற்று. ஆகையினால சங்குக்கும் வேணுவுக்கும் இருக்க முடியாத உரிமை எனக்கும் இருக்கத்தானே செய்கிறது என்று அழகாக பேசுகிறான். மேலும் எப்படியானால் தயாசதகத்தை சீனிவாசன் என் மூலமாக பாடிவித்தான் என்று பேசினாரோ, அதே மாதிரி ரங்கநாதன் அதிகரண சாராவளி என்கிற நூலை என் மூலமாக வெளிப்படுத்தியதாக பேசுகிறார். எங்க பிரணவ மகிமவது பாஞ்சஜன்ய கிரமேண சுவாத்மாதம் ரங்கநாதா ஸ்வயமிதி முகரீகிருத்திய சம்மோததேஸ்மா என்று அதிகரண சாராவளியே ரங்கநாதன் சுவாமி தேசியன் வாயாக பாடும்படியாக செய்தான். ஆக இவ்வாறு என்னை பேச வைத்து சீனிவாசனும் ரங்கநாதனும் மகிழ்ந்தார்கள் அல்லவா அண்ணா. அத்தகைய நிலையில நான் உம்மிடம் என்ன வேண்டுகிறேன் என்று கேட்டால், கோபஸ்திரிகள் போல அதரஸ்பர்சம் வேணும் என்று நான் ஆசைப்படவில்லை. அல்லது வேணுவுக்கு எப்படியானால் உம்முடைய சரீர ஸ்பர்சம் கிடைக்கிறதோ அதரஸ்பர்சம் கிடைக்கிறதோ அதே மாதிரி எனக்கும் வேணும்னு அதே போலையும் நான் ஆசைப்படவில்லை. பின்ன என்ன நான் நினைக்கிறேன் அப்படின்னு கேட்டோம்னா, கடைசி காலத்தில் அதரஸ்பர்சத்தை வேண்டுகிறேன். யாருக்கு, எனக்கு இல்லை. கடைசி காலத்தில் தாகம் எடுக்கும், தாகம் எடுக்கிற காலத்தில் தாகசாந்திக்கு அதராமிரத ஸ்பர்சம் அவசியம் தேவை. அதே மாதிரி அந்த அதராமிரத ஸ்பர்சம் எதுக்கு வேணும் அப்படின்னு கேட்டால், எனக்கு இல்லை, என்னுடைய மனசுக்கு. என்ன மனசு வந்து தொடுகிறது என்று முன்னாடி பேசினார். அதனால் என்னுடைய மனசுக்கு அதரஸ்பர்சம் கிடைத்தால் போதும் என்று சமத்காரமாக பேசினார். வேணுநாதம் இருக்கிறதே அது எம்பெருமானுடைய வேணுமாதம் கடைசி காலத்தில் கேட்கறதோ இல்லையோ, அது எனக்கு கர்ண மந்திரமாக இருக்கட்டும். கண்ணன் என்னை கைவிட்டாலும் கூட மணியினுடைய இனத்தை சேர்ந்தவல்லவா நான். ஆகினால என்னுடைய இனத்தை சேர்ந்தது தான் வேணு. அதனால் வேணு என்னை ஒரு நாளும் கைவிடாது. ஆகினாலே ஆவிரஸ்துஜித்தே என்று நான் எப்படி முதலிலே பிரார்த்தித்தேனோ, அதே மாதிரி எம்பெருமானும் ஹிருதயம் தேசியனுடைய ஹிருதயத்திலே வந்து எழுந்துள்ளான. மகுடாலம்பி மயூர பிஞ்சமாலாக, இந்த கடைசி நினைவு எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டோம்னா, திருமுடியிலே தொங்குகிற மயில் தொகை இருக்கிறதல்லவா, அந்த மயில் தொகையோடு அழகாக நான் சேவிப்பதாக இருக்க வேண்டும். அந்த எண்ணத்தில் ஆபீடான் மௌலிபரியந்தம் பசித புருஷோத்தமம் பாதகான் ஆசிநஷந்தி கிம்புனஸ்தூபபாதகம் என்பார்கள். ஆக திருவடி முதல் திருமுடி முறை எம்பெருமானையை செய்வித்தால் எல்லா பாகமும் தொலையும். ஆக அந்திம காலத்தில் எம்பெருமானுடைய திருமேனு முழுவதையும் என்னால் சேவிக்க முடியாட்டாலும் கூட, மகுடாலம்பி மயூர பிஞ்சமாலாக, சிரசு சிரசிலே மகுடம், அந்த மகுடத்தில் மயூர மயில் பீலிகள், அதோடு இருக்க முடியும் அந்த அழகை நான் சேவிச்சா போருமே என்று அதை பார்க்கிறார். அதற்கு மகுடஸ்பர்சம் கிடைக்கிறது மயில் பீலிக்கு. அதுக்கு கிடைக்கும் பொழுது என்னுடைய மனசுக்கு ஏன் அந்த பாக்கியம் கிடைக்கக்கூடாது? அதனால அதை நான் கடைசியிலே நினைத்து அனுபவிக்க வேணும். மேலும் ஹரிநீல சிலா விபங்க நீலாகாம், இப்பொழுது திருமுடியை முதலிலே சேவித்தார், இப்பொழுது திருமேனி முழுவதும் சேவிக்கிறார். திருவேணி முழுவதும் எப்படி இருக்கிறது என்று கேட்டால், இந்திர நீலக்கல்லு அதுவே நீளமாக மிக அழகாக இருக்கும். அந்த பெரிய கல்லை உடைத்தால் அதில் நின்று திடீரென்று எழும்பக்கூடியதான பளிச்சிடக்கூடிய அந்த நீல நிறம் இருக்கிறதே, அதுபோன்று எம்பெருமானுடைய திருமேனி முழுவதும் மிக அழகாக இருக்கிறது. ஆக இப்ப ஏற்பட்ட திருமேனி முழுவதையும் சேவிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் எனக்கு இப்பொழுது கிட்டியது. அதே மாதிரி என்னுடைய பிரதிபையில என்னுடைய, அதாவது பிரதிபையாவது ஸ்மிருதி சந்ததி, அதில் இந்திரக்கல்லனுடைய நீளம் போன்றவனுடைய திரிவேணி முழுவதும் விஷயமானால் போதும். பிரதிபாசந்து என்னுடைய எண்ணங்கள் உன் விஷயமாக இருக்க வேண்டும். நவநவோன்மேஷாலினி ஸ்மிருதி பிரதிபா என்பார்கள். அதுபோல எனக்கு
நவநவ கோபால விக்கிரக பாவனோன்மேஷம் எனக்கு ஏற்படட்டும். அதாவது எம்பெருமானுடைய திருமேனி புதுசு புதுசாக நான் நினைத்து அனுபவிக்க வேண்டும். அப்பேற்பட்ட எம்பெருமானை பற்றிய எண்ணமானது கடைசி காலத்தில் எனக்கு நிலைத்து இருக்கும்படியாக என்னை அருள வேண்டும் என்று கண்ணனை பிரார்த்திக்கிறார். 13 ஸ்லோகம். அகிலான் அவலோகயாமி காலான் மகிழாதீன புஜந்தரஸ்ய யூனஹ அபிலாஷபதம் ரஜாங்கனானாம் அபிலாபக்ரமதூரம் அபிரூப்யம். மகிழாதீன புஜாந்தரஸ்ய யூனஹ ரஜாங்கனானாம் அபிலாஷபதம் அபிலாபக்ரமதூரம் ஆபிரூப்யம் அகிலான் காலான் அவலோகயாமி அப்படிங்கிறார். அகிலான் காலான் எல்லா காலமும் ஆபிரூப்யம் அவலோகயாமி, எப்பொழுதும் உன்னுடைய அழகையே நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன். நீ எப்பேற்பட்டவன்? மகிழாதீன புஜாந்தரஸ்ய, பிராட்டிக்கு அதீனமான திருமார்பை உடையவன். அதை விரஜாங்கனானாம் அபிலாஷபதம், கோபஸ்திரீகளெல்லாம் ஸ்திரீகளாலே விரும்பப்படுபவன். உன்னுடைய அழகு வாயாலே சொல்லி மாளாது, அப்பேற்பட்ட அழகை எல்லா காலமும் பார்க்கிறேன் என்கிறார். அந்நியமாக தேவதையினுடைய சொரூபம் எத்தகையதென்றால் அது சியப்பதி என்று சொல்லுவோம். விசேஷமாக சொன்னால் இந்த இடத்துல கோபாலத்துவம் தான் இங்கே தேவதாஸ்வரூபம் என்று சொல்லலாம் போல் இருக்கு. பரவாசுதேவனுக்கு லட்சணம் என்னன்னா பிராட்டியோடு கூடியிருப்பது. அதே இவன் விபவ வாசுதேவன், வசுதேவருடைய பிள்ளை அல்லவா இவன். இந்த விபவ வாசுதேவனுக்கும் சுயப்பதித்தம் சொல்லாமல் விடலாமா? ஆகினால அதை மனதிலே கொண்டு மகிழாதீன புஜாந்தரஸ்ய என்று சொல்லுகிறார் என்று கொள்ளலாம். அப்பேற்பட்ட கண்ணனுடைய அழக இவர் கடைசி காலத்தில் நன்கு நினைக்கிறார். அந்த காலேஜ மாமேவ ஸ்மரன் முக்துவா களேபுரம் எப்ரயாதி சமத்பாவம் யாதி நாஸ்தியத்திர சம்சயா என்பது கீதாச்சாரியம். கடைசி காலத்தில் என்னையே நினைத்து கொண்டு எவன் இவ்வுடலை விடுகிறானோ அவன் என் தன்மையே அடைவான் என்று பேசுகிறார். ஆகினால கடைசியில் எதை நினைக்கிறோமோ அதுவே பிறகு நமக்கு கிடைக்கும். ஆக சுவாமி தேசியன் எப்பொழுதும் கோபால பாவனையே பண்ணி கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே இருக்கிறார். ஆக அந்த காலத்திலும் கடைசியில் அவனுடைய ஸ்மரணம் வரணும் என்று ஆசைப்படுகிறார். அவனையே நினைத்து கொண்டிருந்தால் கடைசியில் அது நினைவு வருவதிலே கஷ்டமே இல்லை, சுகமாக கிடைக்கும். ஆக அந்திம பிரயாணத்தில் என்னுடைய ஞானமானது கோபாலாகாரமாக இருக்க வேண்டும், கோபாலனையே விஷயமாக கொண்டிருக்க வேண்டும் என்றெல்லாம் பிரார்த்தித்தார். அதற்காக என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டோம்னா, அது வேணும்னாக்க எப்பொழுதும் சம்ஸ்கிருதத்திலே சொல்லுவார்கள் சதா தத்பாவ பாவிதத்துவம் என்பார்கள். அதாவது எப்பொழுதும் அவனையே நினைத்து பழகிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்படி ஏற்படக்கூடிய பழக்கத்தை தான் இந்த ஸ்லோகத்திலே எடுத்து சொல்லுகிறார். அகிலான் அவலோகயாமி காலான் என்று. அகிலம் காலம் அவலோகயாமி, எல்லா காலம் அதாவது எப்பொழுதும் பார்க்கிறேன் என்று சொல்லியிருக்கலாம். அப்படி சொல்லாமல் அகிலான் காலான் என்று பன்மையிலே பேசுகின்றார் சுவாமி. காரணம் என்ன என்று கேட்டால் அதன் கருத்து, ஒவ்வொரு நொடியும் கண்ணா உன்னையே நான் பார்க்கிறேன், ஒவ்வொரு நாழிகையும் உன்னையே நான் பார்க்கிறேன், ஒவ்வொரு பகலிலும் உன்னையே நான் பார்க்கிறேன், ஒவ்வொரு இரவிலும் உன்னையே பார்க்கிறேன், ஒவ்வொரு மாதமும் உன்னையே பார்க்கிறேன், ஒவ்வொரு ஆண்டும் உன்னையே பார்க்கிறேன் என்று அகிலான் காலான் துளிக்கூட விடாமல் இடைவிடாது உன்னையே பார்க்கிறேன் என்கிற கருத்துல பன்மேல பேசினார் அகிலான் காலான் அவலோகயாமி என்று. ஆக அப்ப இவருடைய நிலவு எப்படி ஆயிற்று? தைலதாரை போல,
அதாவது எண்ணெய் கீழே விட்டால் அதனுடைய பெருக்கு எப்படியானால் அவிச்சின்னமாய் நிரந்தரமாய் ஒரே தினசா போய்கொண்டிருக்குமோ அதுபோல கோபாலனுடைய பக்தியானது சுவாமிக்கு நிரந்தரமாக இருந்து கொண்டே இருக்கிறது. அதாவது சீபாஷ்யகாரர் போல, சீபாஷ்யகாரருக்கு அழகான ஒரு தனியன் உண்டு. யோ நித்தியம் அச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோகதா ததிதராணி திருநாயமேனே என்று நித்தியம் எப்பொழுதும் அச்சுதன் கை நழுவ விடாதவனான எம்பெருமானுடைய பதாம்புஜ யுக்ம தாமரை மலர்கள் போன்ற திருவடிகளின் இரட்டை இரட்டை அவைகள் ருக்ம அதாவது பொன்னிறமானது. அப்பேற்பட்ட திருவடிகளிலேயே எப்பொழுதும் வியாமோகம், அதே நினைத்து நினைத்து அதையே பெற வேண்டும் என்கிற ஆசையோடு மற்றவற்றையெல்லாம் புல்லாக மதித்தாராம் பகவத் ராமானுஜர். அதுபோல சுவாமி தேசிகனம் அவலோகயாமி என்கிறார். அவலோகயாமி என்பது நிகழ்கால பிரயோகம், அதாவது பார்க்கிறேன் என்றார். அது எப்படி இருக்கிறது, எப்பொழுது இவர் பார்ப்பது அப்படின்னு கேட்டோம்னா மாரீஜனை போல இருக்கிறது என்கிறார்கள். என்ன மாரீஜன் என்ன பண்ணான் என்று கேட்டார், ராவமானத்தாலே அடிபட்டவனானவல் ஆனபடியாலே அவன் ஒதுங்கி எங்கேயோ தபஸ் பண்ணி கொண்டு உட்கார்ந்திருக்கிறான். அந்த சமயத்தில் சீதையை கவருவதற்காக ராவணன் இவனை மான்வேஷம் போட்டு கொண்டு போகும்படி கேட்கிறான். அப்பொழுது ராவணனிடம் மாரியச்சன் பேசுகிறான். விருட்சே விருட்சே ஜபஷ்யாமி சீரகிருஷ்ணாஜினாம்பரம் கிரகீத தனுஷம் ராமம் ஆசஹஸ்தமிவாந்தகம். ராவணா என்ன அங்க போக சொல்றிய, இந்த பார் இந்த காட்டுல எல்லாம் நிக்கிறது எல்லாம் மரங்கள் நினைச்சுருக்கியா? இல்ல இல்ல இல்ல, என்ன மர உரையை உடுத்தி கிருஷ்ணாஜனத்தையும் உடுத்தி கொண்டு ஒரு கோதண்டங்கிற வில்லை கையில ஏந்திய ராமன் தான் இவ்வளவு பேரும். ஆக மரங்களை எல்லாம் ராமனாக நினைக்கிறான். எப்பேருட ராமனாக கையிலே பாசத்தை எடுத்துக்கொண்டு எப்படி ஆனால் உயிரை கவருவதற்கு யமன் வருவானோ அதுபோல என்னை உயிரை கவர்ந்து விடுவானோ என்று பயந்து கொண்டிருக்கிறேன். அப்போ ஏற்பட்ட ராமனாக தோற்றம் அளிக்கிறது மரங்களெல்லாம் எனக்கு. ராமபூதம் இதம் சர்வம் அரண்யம் பிரதிபாதிமே. இந்த காடு முழுக்கணும் எப்பேற்பட்டதுன்னா ஒரே ராமமயம், ஆக ஒரே ராமனாகவே எங்கும் பார்க்கிறேன். எனக்கோ ரகாராதீனி நாமானி ராமத்ரஸ்தராவண ரத்னானிஜ ரதாஷ்சைவ மித்ராசம் ஜனயந்திமே. ரா என்கிற எழுத்தை முதலிலுடைய எந்த சொற்களாயினும் அதை கேட்டா எனக்கு நடுக்கம் வருகிறது. ரத்னம் என்று சொன்னாலேயே பயந்தான், ரசத்துல ஏறுன்னு சொன்னால் அதை கேட்ட உடனே நான் நடுங்கிறேன். அது வித்ராசம் ஜன திராசம் ஜனயந்தி வித்ராசம் ஜனயந்தி. ஆக ஏதாவது விசேஷமான ஒரு பயத்தை, அதாவது உயிரையே கவரக்கூடியதான ஒரு பயத்தை எனக்கு கொடுக்கிறது அவனுடைய ராமநாமான். நதே ராம கதா காரியா எதிமாம் திரஷ்டுமீச்சசி. என்னை உயிரோட பார்க்கணும்னு ஆசை இருந்தா ராவணா உனக்கு நான் ஒரு யோஜனை சொல்லுவேன், என்னிடத்துல ராமனை பற்றி பேசவே பேசாதே அப்படின்னு சொல்றான். அப்ப என்ன சொல்லிட்டு பக்தி பண்ணவர்களுக்கு எப்படியானால் அன்பினாலே தரிசன சமானாகாரமான தியானம் ஏற்படுகிறதோ அதுபோல இவனுக்கு பயத்தினாலே தரிசன சமானாகாரமான ஞானம், அதாவது கண்ணாலே எப்பொழுதும் பார்த்து கொண்டே அனுபவிக்கக்கூடியதான ராமனை பற்றிய அறிவு இவனுக்கு இருந்து கொண்டிருக்கிறது. ஆக அத மாதிரி எப்பொழுதும் அவலோகயாமி எம்பெருமான கண்ணனை நான் எப்பொழுதும் நிரந்தரம் பார்த்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னான். எதை பார்க்கிறீர்? ஆபிரூபியம் அப்படின்னு சாதிச்சார். ஆபிரூபியம், ஆபிரூபியமானது திருமேனியினுடைய அழகு சௌந்தரியம். நான் கோபாலனை பார்க்கல, பின்ன அவனுடைய அழகு இருக்க சரீரத்தினுடைய லாவண்யம் இருக்க அதை பார்க்கிறேன். எவ்வளவு நாய் பார்த்தாலும் சேவித்தாலும் அழகுக்கு அழிவே கிடையாது, சிறிதும் குறைவுபடாது, அதைத்தான் நான் பார்க்கிறேன். அந்த அழகை பற்றி திருவெங்காழ்வார் பேசுவார். காவி போல் வண்ணர் வந்து என் கண்ணினுள்ளே தோன்றினாரே என்றார். அதாவது
காயு போல வண்ணர் நீல நிறமுடைய அந்த ராமன் என் கண்ணினுள்ளே தோன்றினாரே. வெளியில இருந்தா கஷ்டப்பட்டு பார்க்கணும், கல்லுக்குள்ளேயே தோன்றி கொண்டிருந்தால் எப்பொழுதும் பார்த்து கொண்டிருக்கலாம் அல்லவா. அத மாதிரி எம்பெருமான் எப்பேற்பட்டவன், ராமன் நீலோத்பல சியாமள வர்ணன், கருணைதல் மலர் போன்று நீளமான நிறம் உடையவன் அவன். அவனை கரும்பனை கண்டுகொண்டு என் கண்ணினை கழிக்குமாறோ மாறே. கரும்பு போல, கரும்பு எப்படியானால் நமக்கு சுவைக்கத்தக்கதாக இருக்கிறதோ அதே மாதிரி அழகனான இந்த ராமனை கண்டு என் கண்கள் மகிழ்ந்து கொண்டே இருக்கின்றன என்று ஆழ்வார் பேசி ரொம்ப சந்தோஷப்படுகிறார். அதே போல சுவாமி தேசிகனும் ஹரிநீல சிலா விபங்க நீலாக என்று முன்பு கூறியபடி தேசியன் கண்முன்னே எம்பெருமான் உடைந்த இந்திரநீலக்கல்லினுடைய பளிச்சிடும் ஒளியை போன்ற நிறமுடைய திருமேனியோடு கண்ணன் எதிரே தோன்றுகிறான். அதைத்தான் அந்த திருமேனி அழகை திருப்பாணாழ்வார் அழகாக அனுபவிக்கிறார். நீலமேனி ஐயோ என்னை சிந்தை ஈக வர்ந்ததுவே. அரங்கனை சேவிக்கும் பொழுது அந்த மேனியை சேவித்தால் எப்படி இருக்கிறது? நீலமேனி ஐயோ என்னை சிந்தை கவர்ந்ததுவே, என் மனதை அப்படியே கவர்ந்து விட்டது, அவ்வளவு அழகன் அரங்கன் என்கிறார். அதுபோல கண்ணனுடைய அழகிலே ஈடுபடுகிறார் இவர். அந்த அழகுக்கு இன்னொரு விசேஷம் என்று சிறப்பு என்று கேட்டால் யாருடைய அழகு? கண்ணனுடைய அழகு. அந்த கண்ணன் எப்படி இருக்கான்? யுவனகா என்கிறார். யுவா, நல்ல யுவா, வாலிப பருவம் அப்படி இருக்கான். ஆக அந்த பருவத்தில் அந்த உடலினுடைய அழகு இன்றும் நன்றாக எடுப்பாக இருக்கிறது. மேலும் எத்தகையவன்? மகிழாதீன புஜாந்தரஸ்ய யூனஹா. மகிழாதீன புஜாந்தரன், மகிழா பிராட்டி, பிராட்டிக்கு அதினமான மார்பகத்தை உடையவன் எம்பெருமான். அதாவது எப்பொழுதும் ஸ்ரீயா ஆலிங்கித வட்சதாவட்சாக என்பார்கள். பிராட்டினாலே மகாலட்சுமினாலே என்ன அணைக்கப்பட்ட திருமார்பை உடையவன் எம்பெருமான். அதனாலதான் எது பிரம்மம் என்று கேட்டால் ஸ்ரீயப்பதிரேவ பிரம்ம என்றார்கள். யார் ஸ்ரீயப்பதியோ அவன்தான் பிரம்ம, அதுவே இலக்கணமாயிற்று. சுவாமி தேசிகன் ஸ்ரீமதி பிரம்மதோக்தேக என்பார்கள். ஸ்ரீமானாகிய நாராயணன் தான் பரம் பிரம்மா என்று. அதே சுவாமி பகவத் ராமானுஜன் அனுபவிக்கின்ற காலத்தில் ஸ்ருதி விதித்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே, ஸ்ரீனிவாசே பிரம்மணி என்று ஸ்ரீபாஷ்யத்தினுடைய ஆரம்பத்தில் ஸ்ரீனிவாசன் தான் பிரம்ம என்று பிராட்டியோட கூடின எம்பெருமானுக்கே பிரம்மத்துவத்தை பேசுகிறான். அதே பும்சு புருஷ சூக்தங்கள் அவைகளெல்லாம் அதிலெல்லாம் பிரசித்தனாக எம்பெருமான் பேசப்படுகிறான். அவன் குணக்கு சர்வ கல்யாண கலந்த கல்யாண குணங்களோடு கூடினவன், பாபங்களெல்லாம் வென்றவன் என்றெல்லாம் பிரம்மசப்தத்துக்கு பொருள்கள்லாம் சொல்லுகிறார்கள். ஆக பிராட்டியும் பெருமாளும் எங்கும் பரவி எங்கும் நிறைந்து இருப்பவர்கள் அவர்கள். இவர்களுடைய பாவனையிலே கிருஷ்ணன், கிருஷ்ணனுக்கு கிருஷ்ணனுடைய திருமார்பு விஷயமாகிறது. திருமார்புல ஸ்ரீரத்னம் பிராட்டி இருக்கிறார். அதே மாதிரி ஜீவாபிமானியான கௌஸ்துபரத்னமும் அங்கே இருக்கிறது. கௌஸ்துபம் என்பது ஜீவர்களுடைய அபிமானி தேவதை என்பர். ஆக எம்பெருமானுடைய மார்பகத்தில் ஸ்ரீரத்னம், அதே மாதிரி கௌஸ்துபரத்னம், மணிரத்னம் என்று இரண்டு ரத்னங்கள் இருக்கின்றன. ஜீவரத்னம்தான் ஸ்ரீரத்னம்தான் பிராட்டி. ஜீவரத்னம் என்று சொல்லக்கூடிய கௌஸ்துபரத்னம் அது ஜீவன், ஜீவாபிமானி தேவதை. ஆகவே ஜீவரத்னம் மார்புலே தோற்றுகிறது என்றால் இவர் சுவாமி தேசியனும் ஒரு ஜீவன் தானே. ஆக பிராட்டி திருமார்புலே தோற்றுவது போல சுவாமி தேசிகனும் பகவானுடைய புஜாந்தரத்தை தனக்கு அதீனமாக ஆக்கிக் கொண்டாரோ என்று சொல்லும்படியாக இருக்கிறது. பராதீனம் துவாம் பிரணத பரதந்திரம் மனுமகே என்கிறார். நீ எப்பேற்பட்டவன் அப்படின்னு கேட்டா பிரணத பரதந்திரன் என்பார். பிரணதால் யாரோ அவளுக்கெல்லாம் நீ அடிமையாக இருக்கக்கூடிய நல்லவா நீ. சுவாமி தேசிகன் யாரு? அவர் பிரபன்னர் தானே. ஆக அவருக்கு பரதந்திராக இருப்பதால் அதோடு அபிமானி தேவதையான கௌஸ்தபமும் ரத்னமானது மார்பகத்திலே இருப்பதாலே இவரும் ஜீவரானபடியாலே ஜீவரத்னமான சுவாமி தேசிகனும் கண்ணனுடைய மார்பகத்திலே பிராட்டியை போன்று இடம் கொண்டவர். ஆக தேசிக நாயகி
எம்பெருமானுடைய மார்பகத்திலே இடம் கொண்டவர் என்றும் நாம் சொல்லலாம். தேசிகன் தன் ஹிருதயத்தில் கண்ணனை எழுந்துள்ள பிரார்த்திக்கிறான். அவனும் தேசியன் ஹிருதயத்துக்குள்ளே வருகிறான். அப்பொழுது ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி இந்த மூன்று பேரும் வருகிறார்கள். இவர்களும் கூடவே வருவானேன் எனில் தேசியனுடைய ஹிருதயத்திற்கு எம்பெருமான் எழுந்துருளினால் பிறகு நம்மிடம் அவர் வரமாட்டார். ஏன், தேசிகன் மகாகவி, கவிதார்கிக சிம்மம். அவர் தேசிக நாயகனுடைய அழகான ஹாவபாவங்கள், அழகிய பேச்சுக்கள் இதிலே மயங்கி எம்பெருமான் அவர் இதயத்திலேயே தங்கிவிடுவார். ஆக இவரை தனியாக விடக்கூடாது என்று எண்ணியே ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவிகளும் தேசியனுடைய ஹிருதயத்திற்குள்ளே கண்ணனோட வந்து சேர்ந்தார்கள். இப்படியும் உண்டோ எனில் பாகவதத்திலே பார்க்கலாம். கண்ணன் அக்ரூரர் அழைக்க மதுரைக்கு புறப்படுகிறார். மதுரைக்கு புறப்படும் பொழுது ஆயர்பாடியில் உள்ள கோபியர்கள் பேசுகிறார்கள். நகரஸ்திரீ கலாலாப மதுஸ்ரோத்ரேண பாஸ்யதி மதுரம் பிராப்ய கோவிந்த கதம் கோகுலமேஷ்யதி. கண்ணன் மதுரைக்கு போனால் திரும்ப கோகுலத்திற்கு வரமாட்டார். நமது பாடு திண்டாட்டம். ஏனென்றால் அவர்கள் நகரத்தில் இருப்பவர்கள் நன்கு நாகரீகம் உள்ளவர்கள். தேனொழுக பேசுவார்கள், அழகாக பேசுவார்கள், வெட்கப்படும்படியான சிரிப்புகளை உண்டாக்கி அழகாக மயக்குவார்கள். இப்படி அவர்களே ஈடுபாடு கொண்டு விட்டால் கண்ணன் திரும்பி நம்மிடம் வரமாட்டான். அவர்களுடைய பேச்சை கேட்டு கேட்டு ஆனந்தப்பட்டு கொண்டு மயங்கி விடுவான். எனவே நாமும் அவனை போகவிடாமல் இருப்பது நல்லது என்று பேசுகிறார்கள். இதிலிருந்து என்ன தெரிகிறது, தனியாக எம்பெருமான் போனால் திரும்பி வருவாரோ என்கிற ஐயம் கோபிகளுக்கு ஏற்பட்டது. அதுபோல இங்கவும் தேசிக நாயகின் ஹிருதயத்திற்கு எம்பெருமான் எழுந்தருளிவிட்டால் ஸ்ரீதேவி, பூதேவி இருக்கக்கூடிய இடத்திற்கு மீண்டும் கண்ணன் வருவானோ என்கிற சந்தேகம் ஏற்பட்டது. எனவே நாம் தனியாக விடக்கூடாது என்று ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி மூவரும் தேசியனுடைய ஹிருதயத்திலே கண்ணனோடு உள்ளே நுழைந்தார்கள் என்று பொருள் கொள்ளலாம். அல்லது ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி மூவரும் தேசியன் ஹிருதயத்திற்குள்ளே சென்றதற்கு இன்னொரு காரணமும் சொல்லலாம். என்ன காரணம், அதை குஜேல உபாக்கியானத்திலே பார்ப்போம். வெளிம்பது திவ்யகந்தேன சந்தனாகரு குங்குமைஹி தூபைஹி சுரபிபிஹி மித்ரம் பிரதீபாவளிபிஹி முதா குஜேலம் மலினம் க்ஷாமம் திஜம் தமனி சந்ததம் தேவி பரியஜரத் பைஷ்மி சாமரவ்யஜனேனவை என்று கண்ணன் குஜேலரை உபகரிக்கிறான். எப்படி உபசரிக்கிறான், எப்படி, வெளிம்பது திவ்யகந்தேன, அழகான கமகம என்று வாசனை